கிளியர் பண்ணிருக்க, கிளியர் பண்றான்னு நினைக்கிறேன். ஓகே, க்ளூவால் உடைக்கிறாரு. ஸோ அடுத்து பாருங்க அவரு நாக்கு. ஐயோ ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இது. புஷ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக புஷ் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, கண்டிப்பாக கிளியர் தான் அது. வாவ், செம்ம அட்டாக். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிசியோட டோர்னமெண்ட்டில் செமிஃபைனல் முடிவு அடைஞ்சிருக்கு, ஒன்று முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 2 இருக்குது, 6 மணிக்கு வந்து லைவ் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று இந்த டீம் தான் வின் பண்ணணும்னு சொன்னால் 3 பேர் லக்கி வின்னர் இவங்க தான். ஆல்ரெடி 4 பேர் சொல்லியிருந்தாங்க, அவங்க வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி வின்னர்ஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்றைக்கி 6 மணிக்கு நீங்கள் 4 பேரை சூஸ் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களோட கேம் ஐடியை சூஸ் பண்ணி அனுப்புங்க. எவ்வளோ அதிகமாக வியூஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி. நேற்று வந்து 3 எலைட் பாஸ் தேர்ந்தெடுத்திருக்கேன். கீழே கமெண்ட், இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணணும். இது தெரிகிற 12 டீம், இதில் பார்த்தீங்கன்னா நோமர்சி டீமும் உங்களோட அபிமான ஃபேவரட் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகுது. டிஎஸ்ஜி ஆர்மியும் வந்து ப்ளே பண்ண போகுது. ஏகப்பட்ட பெரிய பெரிய டீம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 8.5K இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உள்ளே போய்ட்டு வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பை பாய். போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேமு. ஸோ இந்த வாட்டி வந்து 10 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கலாம். டீம் 6 பார்த்தீங்க அப்படின்னா பிரேசிலாவில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஐலாண்டில் இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டீம் 10. ஸோ டீம் 10 பார்த்தீங்கன்னா டீம் 2ம் 10ம் ரொம்பவே கிட்டக்க இருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு அங்கிட்டு டீம் 2, ரோட்டுக்கு இங்கிட்டு டீம் 10 இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பெரிய லெவலில் லூட் கிடைக்காது, பட் அந்த பக்கம் சூப்பர்பாக லூட் கிடைக்கும். ஸோ போன வாட்டி ஃபைட் பண்ண ஸோ டீம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். பட் இருந்தாலும் டீம் 3 வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கு. ரேஜ் தான். ஸோ பாபு, அப்புறம் வந்து மாண்டி, ப்ரோயி. ஸோ 6 பார்த்துட்டாரு. ஸோ பார்த்துட்டாரு. ரேஜ் டீம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாங்க. ஸோ பக்கத்தில் இருக்காங்க. ஸோ பில்டிங்கில் ஓ மை காட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ தமிழன் சிகேக்கு அட்டாக் விழுகுது, பட் பேக் அடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ஒன்று சேஃப் தான். ஸோ மாண்டி வந்து பில்டிங் ஒட்டி இருக்காரு. செம்ம அட்டாக் பண்ணுறாரு ப்ரோயி. ஜஸ்டின். ஸோ எல்லாருமே அந்த பில்டிங்கில் ஏறிட்டாங்க. ஃபைட் எனிமி வந்துட்டாங்க. பில்டிங் டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லா பில்டிங்கில் ஏறிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு டிரான்ஸ்பரண்ட் வியூவில் பார்த்தாலும் ரேஜ் உள்ளே புஷ் பண்ணி போயிட்டே இருக்கார் கான்ஃபிடென்ட்டாக. அவங்களுக்கு தேவை கில் கிடச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டேபிளில் ஏறும். ஸோ அது நல்லா தெரிஞ்சிருக்கு. 2 டீமுக்கும் நல்லா ஸ்பிட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்பிட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நாக் ஆகிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ரிவீல் பண்ணுறதுக்கு டீம் வரும், டீம் உடஞ்சிரும், பிளானே என்டையராக மாறணும். ஸோ பிளான் பிக்கே போகிற மாதிரி வந்துடும். பிளான் ஏலேருந்து பிளான் பிக்கு மாறுற மாதிரி ஆயிரும். ஸோ டீம் 8 வர்றாங்களோ? டீம் 8 ரொம்ப லாங்கில் தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போதைக்கு டீம் 9 and 3 தான் ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே புஷ் பண்ணிட்டாரு கான்ஃபிடென்ட்டாக. பா, ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்கள் அவருக்கு. இருக்கிற லேண்ட்மைனை பூரா கிளியர் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு தெரியும் லேண்ட்மைன் இருக்குன்ட்டு. ஸோ அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மைன்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மேலே ஏறி அடிக்கணுங்கிறது பிளானில் இருக்காரா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ ஒருத்தர் மட்டும் தான் இறங்கியிருக்காரு கான்ஃபிடென்ட்டாக. ஸோ அவர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு. ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்பேஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அது ஸ்பேஸு அது பார்த்தீங்கன்னா M14 மாதிரி புல்லட் போகும். டக் 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 டக்னு. ஸோ மேலே எருமி பார்க்குறோம். ஓகே, ஸோ டீம் 9 வந்து 3rd floor கீப் அப் பண்ணுறாங்க. ஸோ 4 பேரும் வந்து கிரனேட் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர் கிரனேடு. ஸோ கிரனேட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸ்பெஷலாக ஒன்று அடி உழுகலை. ஸோ ரேஜ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டார். சூப்பர்பா ஒரு ப்ளூ வால் போட்டிருக்காங்க. செம புஷ்ஷு. ஸோ 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸையும் பார்க்கலாம். அவங்க டிஃபென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இவங்க வந்து அட்டாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு. போடு செம்ம கிரனேடு. ஓய், ஜஸ்ட் மிஸ்ஸு. அடிச்சு கீழே இறங்கிட்டாரு. ஸோ செம மாஸ் பண்ணுறாரு மாண்டி. ஓகே, ஸோ தமிழன் ப்ரோ அவர் என்ன டிஃபென்ஸ் பண்ணுறாரு பாருங்கள். எனிமி வராங்களாம் பார்க்குறாரு. ஸ்டெண்ட் போட்டாங்க, ஸ்டெண்ட் போட்டாங்க. கன்ஃபியூஸ் ஆகி எங்கெங்கே போகிறாங்க பாருங்கள். ஐயோ கடவுளே, எங்கே நிற்கிறாரு பாருங்கள். லெஃப்ட்டு போப்பா போட்டு தாக்கிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. எகைன் ஒரு ஸ்டென்னு. First blood. ப்ரோயி கிளியர் பண்ணிட்டாரா? எப்படி அப்பா உள்ள போட்டுட்டாங்க என்டையர் டீம். செம்ம மாஸ் கட்டறாங்கப்பா. டீ கடவுளே, நாலு பேருமே காலி. ஓ மை காட், டிஜி டீம் செம்ம அடி. நான் அடிப்பா எப்பா, தமிழன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு தூக்கிட்டாங்க. ஸோ பாபு வந்து 2 கவர் ஆகிருக்கு. ஸோ அப்புறம் மார்பிளாக்ஸ் கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த லொக்கேஷன்ஸில் தான் அவங்க டிஃபென்சிவ் பண்ணி ஆகணும். ஸோ பிரசிலாக்குள்ளே டீம் 4 வருது. ஸோ பிரசிலா விட்டு வெளியில் போகுது டீம் 3. ஸோ டீம் 3யும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் 10 கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டீம் 10ம் பார்த்திங்கன்னா அதே டபுள் டோர் ஹவுஸ்க்கு தான் வர்றாங்க. டீம் 7னை பார்த்துட்டாங்க. ஸோ டீம் 7 அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓ மை காட், செம்ம அடி ப்ரோ. மாண்டி மாஸ் காட்டிட்டாரு. ஓ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவங்க டீம் அட்டாக் பண்ணுது. ஸோ 3வது கில் ஆக்சுவலாக போய், ஸோ அவங்களோட 6வது கில் எடுத்திருக்காங்க டீம் கில்லு. ஸோ டீம் 10ம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ என்கேஜ் ஆகிட்டாரு. ஸோ ஒரு வழியே கிடையாது. ஸோ கிளியர் பண்ணி ஆகணும். வாவ், டீம் 3யில் வந்து ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காரு. ராதே டீம் வாவ், ராதே தக்கூர் திருப்பி வந்து நாக் ஆகிருக்காரு. ஸோ ரிவீல் பண்ணுறாங்க. மாண்டி பாஸை கிளியர் பண்ணியிருக்க கிளியர் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஓகே, க்ளூவால் உடைக்கிறாரு. ஸோ அடுத்து பாருங்க அவர் நாக்கு. ஐயோ, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இது. புஷ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக புஷ் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, கண்டிப்பாக கிளியர் தான் அது. வாவ், செம்ம அட்டாக்கு. ஓ என்டையர் டீமும் காலி. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க டீம் எல்லாருமே காலின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் காலி சூப்பர் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவங்க நல்ல ஒரு ஹெல்த்தி லீடுன்னு தான் சொல்லணும். ஸோ எலிமினாட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 கில் அடிச்சிருக்காரு. ஸோ ராதே பாய் போன வாட்டி நல்லா மாஸ் காட்டினாங்க. ஸோ இந்த வாட்டி ஒரு கில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹனி டிசைன், ஸோ அவர் ஒரு கில் அடிச்சிருக்காரு. ஸோ ராதே தக்கூர் 2 கில் அடிச்சுட்டு டீமுக்கு நல்ல ஒரு லீட் கொடுத்துட்டு டெத்தாகிருக்காரு. அது ஒரு வீர மரணம் தான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் 10 வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, சூப்பர் பண்ணுறாங்க, பார்க்குறோம். டீம் 18 கிட்ட ஃபைட் பண்ணுவாங்களா? ஸோ 2 பேருமே மார்பிளாக்ஸில் தான் இருக்காங்க. ஸோ டீம் 8 நேரம் பார்த்துருக்கணும், பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். டபிள்யூஜி பார்த்துருப்பாரு. ஸோ தீபன்ஷ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாங்க. ஸோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ புளிங்கோ டிஎக்ஸ் டீம் 1 அப்புறம் அப்போ சுற்றி வராங்க. ஸோ சுற்றி வராங்கள கிளியர் பண்ணுறாரு பாருங்க, சுற்றுறாரு அவர். ஸோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, ஸோ வில்லன் வந்து ஸ்பிளிட் ஆகிருக்காரு. ஸோ சுற்றி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவரும் ராகவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் பேக் அடிச்சிட்டாரு. ஸோ ஜோனுக்கு நீ போக சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 பேர் வந்து 4 பேரை கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ். இவங்க ஜோனை விட்டு வெளியில் போடாமல் பிளான் பண்ணுறாரு. ஸோ வில்லன் என்ன பண்ணுறாரு? அட்டாக் பண்ணுறாரு. ஸோ பயங்கரமான அட்டாக்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ லேண்ட்மைன் இருக்கு. ஓ பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸோ நாக் ஆகக்கூடாது ஃபிட்டாகிறதுல. ஸோ நாக் ஆகிட்டாரு. பட் இருந்தாலும் நல்ல அட்டாக்கு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ். பட் ரிவீல் பண்ணுறதுக்கு நிறையா டைமிங் இருக்குது. ஸோ உங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காலி, ஸோ இன்னொருத்தர் நாக்கு. ஸோ புளிங்கோட்டி எக்ஸ் நாக்கு. ஸோ சூப்பர் அட்டாக்கு எகைனு, நல்ல அட்டாக்கு ஜோன் வெளியிலேருந்து. பட் இருந்தாலும் உள்ளே வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. க்ளூ வால்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ க்ளூ வால்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ டீம் 1 பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணி ஆகணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. ரொம்ப லாங்கில் இருக்கார், அவங்களால காப்பாற்ற முடியுமான்னு தெரில. ஸோ ஓடிட்டாங்க. ஸோ ஓடிட்டார். ரீப்பர் வந்து ஸ்பிட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லோரும் டெத்தாக இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் டீமில் ஒருத்தர் உடஞ்சிட்டாரு. ஸோ மீதி 3 பேர் இருக்காங்க. ஸோ இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு தெரியல. ஒன்று வந்து அட்டாக் பண்ணலாம், வாங்க முடியும், ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. பட் எல்லாருமே ஹீல் பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு ஆளாக புஷ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வாட்ச் பண்ணணும். செம்ம அடி எடுத்தாருப்பா, செம்ம அட்டாக் பண்ணார். யார் அது? ராகவன். இப்போ மாஸ் காட்டிட்டாரு, குப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர் ஆகிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இல்லை நாக்கில் தான் இருக்கார். ஓகே, ஸோ ரிவீல் பண்ணிட்டாங்க, சேஃப் தான் இப்போ. பட் அவங்க டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காரு. கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ தீபன்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் தான் நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஐ திங்க் அவர் அட்டாக் பண்ணுவாரா? இல்லை, பண்ண மாட்டார். ஒரு வழியே கிடையாது, அவர் சர்க்கிள் கீப் அப் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணுறதுக்காவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு சமரசம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ ஜோன் கீப் அப் பண்ணுறாங்க எல்லோரும். ஸோ டீம் 10 உள்ள வருது. பார்த்துட்டாரு. ஸோ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக அட்டாக். ஓ மை காட், கிளியர் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ என்டையராக காலி டீம் 10 நினைக்கிறேன். ஸோ இப்போது மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டீம். யார் யாருன்னா 8, 5, 2, இப்போ 8 இருக்குது, ஸோ 6 இருக்குது, 5 இருக்குது, 2 இருக்குது, அப்புறம் 10. ஸோ மொத்தம் 5 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ 5 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டார் மாதிரி நிற்கிறாங்கல்ல, பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 5 பேர் 5 டீம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து 10 வந்து செம்ம மாஸ் காட்டிகிட்டு இருந்தாங்க, நம்மளே பார்த்தோம். ஆல்ரெடி அவங்களோட டீம் கில்லே பார்த்திங்கன்னா 10 கில்லு, இலுமினாட்டி வந்து 4 கில்லு, 2 கில்லு, அப்புறம் ராதி வழக்கம் போல் கில் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க அவங்க 4 கில்லு, அப்புறம் ஹனி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கில். ஸோ டீம் 6 பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா? டீம் 6 மேலே இருக்காங்க. ஸோ டவரில் ஜோன் பார்த்திங்கன்னா செம்ம சாதகமாக இருக்குது அவங்களுக்கு தான். கண்டிப்பாக இவங்க என்கேஜ் ஆகிறது ரிஸ்க்கு தான் இவங்கக்கிட்ட, அழகாக கீழேருந்து அடிச்சிருவாங்க. ஸோ டீம் 2வில் பார்த்திங்கன்னா அவங்க 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டவர் ஒரு கீழே அடிச்சுட்டு டவரில் கீப்பப் பண்ணிகிட்ருக்காங்க. டீம் 8 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவாடை கிளியர் பண்ணதை பார்த்தோம். ஸோ தீபன் 3 கில் போருங்க, தீபன் கட்டி பயங்கரமாக உழுகுது. ஸோ 2 பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் டவர்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. செம்ம ஹார்டான அட்டாக்கு, பட் இருந்தாலும் அவங்க ஜோன் கீப்பப் பண்ணணும். அதுக்கப்புறம் வாட்டரில் இருக்குது, ஸோ அதையும் பார்க்கணும். டீம் 10 பாருங்கள், டீம் 5 இருக்க வாட்டரில் இருக்கவங்க அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிட்டாரு. ஸோ செம்ம ப்ரோ உண்மையிலே. ஸோ ஜோன் இருக்குது, அதையும் பார்க்கணும். ஸோ புஷ் பண்ணுறாங்க இலுமினாட்டி. ஹனி டீல் 3 கில்லு, சூப்பர் மாஸ் காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ ராதை வந்து 4 கில்லு. ஸோ இலுமினாட்டி வந்து பேக் அடிச்சிட்டாங்க, வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஓ மை காட், ஸோ செம்ம அடி அடிச்சிட்டு இருக்காரு பாருங்கள். ரீப்பர் ஓ செம்ம அட்டாக் பாரு, ரீப்பர் 2 பக்கம் மாட்டிகிட்டு இருக்காரு. நாக் ஆகிட்டாரா? 5 நாக் பண்ணிட்டாங்க. ஸோ டீமில் ஒருத்தர் அழகாக ஹெட்ஷாட் அடிச்சிடுவார். ஐயோ கண்டிப்பாக இலுமினாட்டி கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்களா? பண்ணிட்டாங்க. ஸோ கிளியர் ஆகிடுச்சு, பட் இவர் கிளியர் பண்ணல. ஃபைனல் டச் வேறு யாரும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டீம் 2 வந்து இறங்கிட்டாங்க. ஸோ டீம் 8க்கு 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஓ மை காட், சின்ன ஃபைட்டா, சாரி பெரிய ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஸோ நோனியா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி உள்ளே வந்துட்டார். பேலன்ஸுக்கு ஒருத்தர் தான். ஐயோ ஜஸ்ட் இன்னொருத்தர் வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்குறாரு, ஓப்பனாக 2 சப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு. ஓ என்டையர் டீம் காலி. ஸோ இன்னும் ஒருத்தர் இருக்கார், ரிவீல் பண்ணி காப்பாற்றிட்டாரான். சூப்பர் அட்டாக்கு. ஸோ 8 காலி பண்ணிட்டாரு. செம்ம பிளே ப்ரோ உண்மையிலே. கடைசி கில்னாலும் மாஸ் கில்லு. ஓ 6 வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஸ்பிட் ஆகிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ஜோனுக்கு இன்னும் வராமல் விட்டார் அவர். ஓ இந்த ஜோன் வராமல் இருந்தது இலுமினாட்டி கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவார். பட் டாப்லேருந்து எனிமி வரதை இன்னும் பார்க்கல அவர். மேபி பார்த்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ செம்மாடி, செம்ம மாசு. ஸோ 5 கில் செம்மாடி. ஜோனை உடைக்கிறாங்க. ஸோ நாக்கு ஓகே. ஸோ ஜோன் அடுத்து வாட்டரில் இருக்குது. சூப்பர் ப்ரோ. டீம் 10 வந்து செம்ம மாசு, 18 கில்லு. வாவ், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜே கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அப்சர்வேட்டரியிலே டீம் இழந்துட்டாங்க. ஸோ செகண்ட் கேமில் வந்து இருந்து ஜெயிச்சிட்டாங்க. சூப்பர் பிளே. ஓகே, ஸோ 18 கில்